வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா, இந்த டபுள் சைட் டேப்போட யூசஸ் என்ன, இது எப்படி வந்து டெய்லரிங்ல வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டபுள் சைட் டேப் வந்து நம்ம ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில், அதாவது உங்களால் அந்த டைமில் வந்து ஸ்டிச் பண்ண முடியலை, ஒருவேளை நீங்கள் வெளியில் இருக்கீங்க அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாத டைமில் வந்து இந்த டபுள் சைட் டேப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நிறைய பிகினர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு இல்லை, பட் பிகினர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு கூட இப்போ நம்ம துணி வந்து விலகாமல் கட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த டபுள் சைட் டேப்பை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு இந்த சைடும் உங்களுக்கு ஒட்டும். இந்த எல்லோ கலரை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா இந்த பக்கமும் உங்களுக்கு வந்து ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பக்கமுமே வந்து உங்களுக்கு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த இதில் வந்து இப்படி ஒட்டியிருக்கேன். இப்போ ஒரு பீஸ் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் துணி வந்து விலகு நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். பூனம் கிளாத்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு குறிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், ஏன்னா வந்து பூனம் கிளாத்லாம் ரொம்ப வலிகிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வெளி இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களோட ஃப்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவசரமாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிப் எல்லாமே வந்து பிச்சு விட்டுருவாங்க. இல்லை சம்டைம்ஸ் அந்த நல்ல ஃப்ராகாக தான் இருக்கும், பட் ஜிப் வந்து பிஞ்சிடும். நம்ம வந்து வீட்டில் இருந்தோம்னா நம்ம வந்து ஜிப் வந்து வாங்கி அட்டாச் பண்ணிடுவோம். ஒன்ஸ் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த டபுள் சைட் டைப் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, ஜஸ்ட் இந்த மாதிரி மூணு இடத்துல வந்து வச்சுட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இப்படிங்க இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி அழுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து பிரிந்து வந்து வராது, அது நல்லா ஸ்டிக் பண்ணி உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் திருப்பி கூட நீங்கள் வந்து ஜிப் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து சேஃபாக இருக்கும். நிறைய பேர் பின் பண்ணுவாங்க, ஆனால் பின் பண்ணுறது வந்து அது வந்து பின் பண்ணி வந்து வைப்பாங்க குழந்தைங்களுக்கு, அது வந்து குழந்தைங்க இழுத்து முதுகுலலாம் கூட குத்திரும். ஸோ இது வந்து சேஃப், நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணலாம். இதே மாதிரி ஃப்ராகுக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சேம் தான் இந்த மாதிரி பட்டன்ஸ். பட்டன்ஸ் வந்து ஷர்ட்டில் வந்து பட்டன் போயிருச்சு அப்படின்னா, இது எல்லாமே நான் சொல்கிறது நீங்கள் வீட்டில் இல்லை, இல்லைன்னா நீங்கள் அவசரமாக கிளம்பிட்டுருக்கும்போது உங்களால் மிஷினில் உட்கார முடியல, அப்படி இல்லைன்னா நம்ம வெளியில் இருக்கிறோம், இதை நம்ம ஸ்டிச் பண்ணணுமே அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்தால் நம்ம பண்ணக்கூடியது தான் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே, ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பட்டன் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த சென்டரில் வந்து பட்டன் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, சென்டரில் உள்ள பீஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு நீங்கள் இப்படி அழுத்தி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி வராது. ஸோ பட்டன் எல்லாமே நம்ம மாட்டும்போது நமக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து சேஃபாக வந்து ஈஸியாக வந்து நிற்கும். நம்ம ஒரு பின் போட்டு அந்த பின் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப பெட்டர் வே தான். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனும் கூட உங்களுக்கு. ஸோ ஷர்ட்டில் வந்து அவசரமாக அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி டபுள் டேப் வந்து வாங்கி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு பட்டன் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் அது உங்களுக்கு தாராளமாக வந்து உங்களுக்கு வந்து தாக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா, இதுதான் ரொம்பவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து போடும்போது வந்து இன்னர்வியர் பிரா வந்து வெளியில் தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட பிரா ஸ்ட்ராப் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து இந்த இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் வந்து உங்களோட பிரா ஸ்ட்ராப் அப்படின்னா, நீங்கள் அதில் இப்படி ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ளவுஸை வந்து ப்ளவுஸோடு இப்படி ஸ்டிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட பிரா வந்து வெளியில் வந்து வராது. நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு
நீங்க இப்படி வச்சிட்டீங்க அப்படினா உங்களுக்கு கண்டிப்பா வந்து பிரா வந்து வெளியில வந்து Dress விட்டு வெளியில வந்து தெரியாது. இங்கனா நம்ம டிசைனர் ப்ளௌஸ்லாம் தைக்கும்போது அதோட லெந்த் வந்து நம்ம அகலப்படுத்தணும். உயரம் அகலம் ரெண்டுமே நம்ம அகலப்படுத்தினாதான் அந்த டிசைனர் ப்ளௌஸ் வந்து அழகா இருக்கும். சோ அப்படி அழகா இருக்கும் நம்ம பார்த்து பண்ணோம் அப்படினா நம்மளோட பிரா வந்து வெளியில தெரியற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. சோ அதுக்காகவே யூஸ் பண்ண நிறைய பேர் வந்து வேண்டாம் நம்ம எதுக்கு டிசைனர் ப்ளௌஸ் யூஸ் பண்ணணும் அப்படினு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம பிரா ஸ்ட்ராப்ல ஒன்னு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து ப்ராவோட எண்ட் இருக்குல்ல எண்ட் பாயிண்ட்ல நீங்க இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு பிளவுஸோட நீங்க இப்படி ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நல்லாவே பொருந்தி இருக்கும். வெளியில வந்து உங்களுக்கு வந்து வராது. ஸோ இதை வந்து நீங்க வந்து நம்ம வந்து இன்னர் வந்து வெளியில தெரியாம இருக்கிறதுக்கு நம்ம அந்த ஹேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த பின் வந்து போடுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு மேலே ஷோல்டர் பாயிண்ட்ல மட்டும்தான் அந்த பட்டன் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். சென்டர்ல அப்புறம் வந்து கீழே பிளவுஸ் முடியக்கூடிய பேக் சைடு இடத்துலலாம் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இதை வச்சுக்கலாம். ஸோ இதை வைக்கும் போது உங்களுக்கு வந்து அது ஃபிக்ஸரா வந்து உங்களுக்கு நீட்டாவே வந்து இருக்கும். ஷால் இப்படி கீழே தொங்குற மாதிரி அதை ஒட்டி வச்சுக்கலாம். அடிக்கடி கீழே வராது, தூண்டு போயிடுவாங்க எல்லாரும். ஷாலை கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு. அதே மாதிரி நெக்கோட லூஸு, உங்களுக்கு வந்து நெக் பக்கம் வந்து லூஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரெஸ் வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதே இது நம்ம ரெடிமேட்லாம் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு அது என்ன தான் நம்ம ஃபிட் பண்ணாலும் நெக்கு வந்து நமக்கு கரெக்டாக வந்து அதில் வந்து பொருந்தி வந்து இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நெக் பக்கத்தில் வந்து இப்போ ரவுண்ட் நெக்காகவே எடுத்துக்கணுமே. ஸோ அப்படி எடுக்கும்போது அது வந்து நெக்கு வந்து பொருந்தாமல் ஒரு மாதிரி தூக்கிட்டு அசிங்கமா தெரியற மாதிரி உங்களுக்கு நெக் தெரியும். நிறைய பேருக்கா நான் பாத்திருக்கோம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நெக் கிளாத் இருக்குல்ல, இப்போ டாப் கிளாத்னா டாப் கிளாத்லேயே ஒட்டிட்டு டாப் கிளாத்தில் ஒட்டிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் பாடியோட வந்து அட்டாச் ஆயிரும், அது வந்து ஸ்டிக் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த லூஸ்னஸ் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி இது வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து கம்ஃபர்ட்டுக்கு வந்து நமக்கு டெய்லரிங் வந்து அர்ஜென்ட்டாக இப்போ நம்மளால தைக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி உள்ள சிச்சுவேஷன்ஸில் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு பெல்ட்டு நம்ம பார்த்தோம்னா சின்ன பிள்ளைங்களோட பெல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோதான் கரெக்டாக போட்டாலுமே ரெண்டு சைடும் இடுப்பு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கிட்டு தெரிகிற மாதிரி இருக்குமே தவிர அது வந்து உடம்போடு பொருந்தாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பெல்ட்டில் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு அவங்க ட்ரெஸ்ஸோடு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஸோ அது நல்லாவே வந்து வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிக் பண்ணி வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளான விஷயம்தான். இந்த சிம்பிளான இது வந்து நீங்கள் நம்ம ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு வெளியிடத்துக்கு கிளம்புறோம் இல்லைன்னு நீங்கள் ஒரு இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு அர்ஜென்ட்டாக நம்ம கிளம்புற டயத்தில் ஏற்படக்கூடிய நிறைய டென்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து இல்லாமல் வந்து அதை அவாய்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.